சொன்ன மாதிரி செயின்களுக்கு 3-7% சேதாரம். தங்கமயில்ல மாலை நெக்லஸ்க்கு 7% இருந்து வளையல்களுக்கு 6% முதல் சேதாரம். பெரும்பான்மையான வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்ல. எல்லார் முகத்திலயும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்கமயில். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இரண்டாயிரத்தி 2017 சட்டமன்றத்திற்குள் குட்கா எடுத்துச் சென்ற விவகாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட 19 திமுக எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை மீறல் 2வது நோட்டீஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ்மொழி கட்டாயம் இல்லை என்ற தகவல் தற்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதுவார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் சேலத்தில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து முதலமைச்சரின் 2 வீடுகளிலும் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வெடிகுண்டு பொருட்கள் ஏதும் கண்டெடுக்கப்படவில்லை. இது வெறும் மிரட்டல் மட்டுமே என போலீசார் தெரிவித்தனர். மேலும் மிரட்டல் விடுத்த நபர் திருப்பூரில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல சித்த வைத்தியர் சிவராஜ் சிவகுமார் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 78. அவரின் உடல் சேலம் சிவதாபுரத்தில் உள்ள அவரின் பூர்வீக வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இன்று முதல் யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியில் தங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. www.ஸ்ரீரங்கம்.org என்ற இணையதளம் மூலமும் நேரிலும் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் என ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நாகர்கோவில் எம்எல்ஏ நாஞ்சல் முருகேசன் சசிகலாவை இன்று சந்தித்தார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றதால் அதிமுகவில் இருந்து நாஞ்சல் முருகேசன் நீக்கப்பட்டார். இந்தியாவில் ஆண்டுதோறும் 150,000 பேர் சாலை விபத்துகளால் உயிரிழக்கின்றனர். 450,000 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்படுகிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 415 பேர் சாலை விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் என்று தெரிவித்த மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி 2025 ஆண்டுக்குள் சாலை விபத்துகளை 50% வரை குறைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று கூறினார். கடந்த 300 நாட்களில் 60 முறை மட்டுமே பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்ந்துள்ளன. ஏறத்தாழ 250 நாட்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சென்னை மதுரை இடையேயான தேஜஸ் விரைவு ரயில் ஏப்ரல் 2 தேதி முதல் திண்டுக்கல்லில் நின்று செல்லும் என ரயில்வே வாரிய துணை இயக்குநர் விவேக் குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உயிரிழந்தவரை நாட்டு மக்களை பற்றி சிந்தித்தவர்கள். ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தன் வீட்டு மக்களை பற்றி சிந்தித்தவர் என்று குற்றம் சாட்டினார். மண்ணிலே தன் உயிர் இருக்கவரை நாட்டு மக்களுக்காக உழைத்த இருவரும் தலைவர்கள் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழு சென்னை வந்தது. அவர்களிடம் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்துள்ளன. அதிமுகவும் சசிகலாவும் இணைந்தால் அவர்களுக்கு ஓட்டு போடுவீர்களா என்று சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 57,245 பேர் வாக்களித்துள்ளனர். ஓட்டு போடுவேன் என 31.23% பேரும் ஓட்டு போட மாட்டேன் என 68.77% பேரும் வாக்களித்துள்ளனர்.